வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 10வது பாடம் வகை நுண் கணிதம் வகைமை மற்றும் வகையிடல் முறைகள் பயிற்சி 10-4 9வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். காஸ் ஆஃப் xy ஈக்குவல் டு எக்ஸ் எனில் dy பை dx ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 1+y சைன் ஆஃப் xy பை எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ்ஒய். இந்த இடத்துல நீங்கள் ப்ராக்கெட் போட்டாலும் சரி போடலாம் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு புக்கில் இந்த இடத்துல ப்ராக்கெட் போடாமல் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? எனக்கு காட்டுக. அதாவது இதை நம்ம டிஃபரன்ஷியேஷ் வகையீடு செஞ்சு இந்த ஆன்சரை நம்ம கொண்டு வரணும். சரியா? ஈஸியாக கொண்டு வந்துடலாம் பாருங்கள். கொடுத்த எழுதிட்டோம். இப்போது எக்ஸை பொறுத்து நம்ம வகையீடு செய்ய போகிறோம். முதல்ல பாருங்கள், இந்த காசை வகையீடு செய்யணும், அதுக்கடுத்தான் ப்ராக்கெட்டுக்கு போக முடியும். காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸை எக்ஸை பொறுத்து நம்ம வகையீடு செஞ்சோம்னா மைனஸ் சைன் எக்ஸு, மைனஸ் சைன் எக்ஸ். எக்ஸுக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது என்ன, எக்ஸ் ஒய் அப்படியே வந்துடும். இன்ட்டு டி பை டிஎக்ஸ். இப்போ எதை நம்ம வகையீடு செய்யணும், இந்த ப்ராக்கெட்டை வகையீடு செய்யணும். ஈக்குவல் டு இங்கே எக்ஸு, எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணும் 1. சொல்லுது புரியுதா பாருங்கள். காஸ் எக்ஸு, காஸ் எக்ஸை நம்ம எக்ஸை பொறுத்து வகையீடு செய்யணுமா மைனஸ் சைன் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக அந்த ப்ராக்கெட் எக்ஸ் ஒய். திரும்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத வகையீடு செய்யணும், டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய். இப்போ பாருங்கள், இந்த இது மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸ் ஒய் யூவி மெத்தடில் தான் நம்ம வகையீடு செய்யணும். யூவி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு UV' + VU' இந்த ஃபார்முலா இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த போகிறோம். பாருங்கள், எக்ஸ் தான் யூ, ஒய் தான் வி. முதல்ல யூவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம், யூன்றது என்னது எக்ஸு, அப்படியே வச்சுக்கலாம். ஒய், ஒய்யை நம்ம வகையீடு செய்ய போகிறோம், வின்றது ஒய் தானே. அப்போது இதை வகையீடு செஞ்சால் என்ன வரும், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் இந்த ஃபார்முலா இருக்க ப்ளஸ் வியை நம்ம அப்படியே வச்சுக்கணும், வின்றது என்னது ஒய், ஒய்யை நம்ம அப்படியே வச்சுக்கணும். யூவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், யூன்றது என்னது எக்ஸு, எக்ஸை எக்ஸை பொறுத்தே நம்ம வகையீடு செய்யணும் 1. ஈக்குவல் டு இந்த 1 எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டும் இந்த ப்ராக்கெட் பெருக்கல் இருக்குது, அப்போ இந்த ப்ராக்கெட் என்ன பண்ணால் வகுத்தலாம் மாறுமா, எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இந்த ப்ராக்கெட் மட்டும் நான் எழுத போகிறேன் ப்ளஸ் 1 ஒய்யும் பெருக்குனா ஒய் ஈக்குவல் டு 1 இந்த மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ்ஒய் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும், மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய். சரியா? இப்போ பாருங்கள், நமக்கு டிஒய்டிஎக்ஸாக வேணும், ஒய்யை நம்ம வலது பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போது எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பகுதியில் இருக்கிற ஒன்று தான், தொகுதியில் இருக்க ஒன்று தான், மேலே கொண்டு போய் எழுதுகிறோம், மைனஸ் 1 சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யு வலது கொண்டு வந்தோம்னா மைனஸ் ஒய்யு. இதுக்கு நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்க போகிறோம், ஒய் கீழே எதுவுமே இல்லை, 1 இருக்கதா அர்த்தம். சரியா? எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் எந்த மாற்றமும் இல்லை. குறுக்கு பெருக்கல் முதல்ல எதை பெருக்கும், பகுதியை தானே பெருக்கும், டினாமினேட்டர் மல்டிபிள் பண்ணோம், 1 சைன் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் வரும். சரியா? இப்போ குறுக்க மைனஸ் 1 ப்ளஸ் 1 மல்டிபிள் பண்ணுறோம், அப்போ என்ன வரும், மைனஸ் 1 வரும். இந்த மைனஸ் அப்படி வந்துடும், ஒய்யவும் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய்யும் நம்ம பெருக்கிறோமே, நமக்கு என்ன வரும், ஒய் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் தான் வரும். சரியா? இப்போ பாருங்கள், இந்த நமக்கு என்ன வேணும், டிஒய் பிடிஎக்ஸாக வேணும். அப்போ இந்த எக்ஸும் டிஒய் பிடிஎக்ஸும் பெருக்கல் இருக்குது, அப்போ எக்ஸ் இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறுமா, ஈக்குவல் டு அதாவது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு இதுலேருந்து மைனஸை நம்ம பொதுவாக எடுத்துருவோம், மைனஸை பொதுவாக எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், ப்ளஸ் இருக்கிற மைனஸ் ஆகும், மைனஸ் இருக்கிற ப்ளஸ் ஆகும். இங்கே மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், இங்கேயும் மைனஸ் இருக்குது அப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஒய் சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை இந்த எக்ஸு இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடும். ஏற்கனவே இங்கே என்ன இருக்குது அதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்து கவனமாக எடுத்து எழுதணும், சைன் எக்ஸ் ஒய், சைன் ஆஃப் எக்ஸ் ஒய், சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் அப்படியே இருக்குது, இந்த எக்ஸ் இங்கே வந்தால் வகுத்தலில் மாறிடுச்சு. இதான் நம்ம நிரூபிக்க வேண்டிய ஆன்சர். பாருங்கள், மைனஸ் ஆஃப் 1+y சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய். பாருங்கள், மைனஸ் ஆஃப் 1+y இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய் பை எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஒய். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.